கண்ணதாசன் எழுதிய தமிழ் அமுது பாடலை பாடி அதன் விளக்கத்தை அளிக்கப் போகிறேன். முதலில் நான் பாட்டை பாடுகிறேன். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, உன்னை தவிர உலகில் நான் பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. நன்றாக உள்ளதா நண்பர்களே? நான் இப்போது விளக்கத்தை அளிக்கப் போகிறேன். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலாசிரியர். அவர் திரைப்படங்களுக்கு நிறைய பாடல்களை எழுதியிருக்கார் மற்றும் கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் தமிழ் அமுது. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. இதோட பொருள் என்னென்னா, நம்ம தோண்ட தோண்ட தமிழ் சொற்கள் வந்துக்கிட்டே இருக்குமா, எவ்வளோ தோன்றுமோ வந்துக்கிட்டே இருக்குமா, அதனால தான் அது செந்தமிழ்னு சொன்னோம், செம்மை தமிழ். வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. இந்த இடத்துல நித்திலம்னா முத்து. கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ் சொற்களை முத்தோட ஒப்பிடுறாராம். நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ் சொற்கள் முத்து போல கிடைக்குமா. உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லையம்மா. அதோட பொருள் என்னன்னா, கவிஞர் கண்ணதாசன் தமிழில் பெரிய சொத்தாக வச்சிருக்காரு. அவரை காக்கறதுக்கு பொண்ணோ பொருளோ அவர் போற்றி வைக்கவில்லையோ, அதனால் எப்பயுமே அவர் அந்த தமிழ் தான் அவரை காக்குமா. அதுதான் இந்த கடைசி வரியோட பொருள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.